ஆம்யுகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த அக்குப்பஞ்சர் பாட வகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்ஐ லெவன்லேருந்து எஸ்ஐ 15 வரைக்கும் இருக்கக்கூடிய அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் என்ன, அதனுடைய கிளாசிஃபிகேஷன் இண்டிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த அக்குப்பஞ்சர் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம அதுக்காக ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பினுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பப்படுறவங்க அதில் இணைஞ்சு பயணிக்கலாம். மேலும் மேலும் அக்குப்பஞ்சர் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. சரி, நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அந்த அக்குப்பஞ்சர் வகுப்பில் பார்க்கக்கூடிய முதல் புள்ளி அப்படிங்கிற இடத்துல எஸ்ஐ 11. இந்த பாயிண்ட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பாருங்கள், ஸ்கேபுலா இருக்கு இல்லையா, அதாவது முக்கோண வடிவ எலும்பு நம்மளுடைய முதுகினுடைய பின்புறத்தில் இருக்கு இல்லையா, அதனுடைய மத்திய பகுதியில் இருக்கிறதான் எஸ்ஐ 11 ஸ்மால் இன்டெஸ்டினுடைய 11வது அக்குப்பஞ்சர் பாயிண்ட். அதே போல் எஸ்ஐ 12 அக்குப்பஞ்சர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேபுலானுடைய உச்சி பகுதியில் இருக்குது. அது இன்னொரு விதத்தில் நீங்கள் அளக்கலாம். எப்படி அப்படின்னா, அந்த ஸ்கேபுலாலேருந்து வரக்கூடிய அந்த எலும்பு இந்த ஷோல்டரு போனோட டச் ஆகுது பாருங்கள், அந்த எலும்பினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறது தான் எஸ்ஐ 12 அப்படிங்கிற இந்த அக்குப்பஞ்சர் பாயிண்ட். சரி, எஸ்ஐ 13 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த ஸ்கேபுலா எலும்புலேருந்து வரக்கூடிய அந்த போன் டச் ஆகி வருது பார்த்தீங்களா, அதனுடைய கார்னரில் இருக்கிறது தான் எஸ்ஐ 13. இது இன்னொரு விதத்தில் நம்ம அளக்கலாம். எஸ்ஐ 12லேருந்து 2 லேட்டரலாக இருக்கிறது எஸ்ஐ 13 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எஸ்ஐ 14 லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ 13லேருந்து 1 அபோ 1 லேட்டரலாக இருக்கிறது எஸ்ஐ 14. புரியுதுங்களா, 1 மேலே எடுத்து 1 பக்க வரல எடுத்து அளந்தீங்கன்னா வர்றது தான் எஸ்ஐ 14 அப்படிங்கிறது இந்த அக்குப்பஞ்சர் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல எஸ்ஐ 15. இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சர்விக்கல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கழுத்து எலும்பு, அதனுடைய 7வது கழுத்து எலும்பினுடைய மத்தியிலிருந்து 2 கீழே இருக்கிறது தான் இந்த எஸ்ஐ 15 அப்படிங்கிற இந்த அக்குப்பஞ்சர் பாயிண்ட். இப்போ இந்த பாட வகுப்பில் நம்ம இந்த எஸ்ஐ 11லேருந்து எஸ்ஐ 15 வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸோட லொக்கேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. இதனுடைய கிளாசிஃபிகேஷன் இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்ஐ 11 இந்த அக்குப்பஞ்சர் பாயிண்ட் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயின், ஷோல்டரில் வரக்கூடிய பெயின், ஆர்ம்ஸில் வரக்கூடிய பெயின் ஆஸ்துமாவுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மார்பகங்களில் வரக்கூடிய அலர்ஜிக்கு பயன்படுத்தலாம். முதுகு புறங்களில் வரக்கூடிய அலர்ஜிக்கும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். லோக்கல் கம்ப்ளைண்ட்டாகவும் பயன்படுத்தலாம். தோல் பட்டைங்களில் வரக்கூடிய வலி, வாதம், வீக்கம், கழுத்து பிடிப்பு, தோல்பட்டை வலிகளுக்கு, வாதத்துக்கு, முதுகு வலிக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இந்த மெரிடியன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த மெரிடியனில் வரக்கூடிய பெயினுக்கும் பிரஸ்டிலுக்கு இந்த பாயிண்ட் வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமான பாயிண்ட்டு. சி எனர்ஜி மூவ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டு ரொம்ப அற்புதமான பாயிண்ட். நெடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், ஒப்ளிக்காக பர்பெண்டிகுலராக நெடில் போட்டுக்கலாம். 0.5 1 வரைக்கும் நெடில் இன்செர்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல எஸ்ஐ 12 இதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்குறோம். கிராசிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், சாஞ்சியோ அண்ட் கால்பேடர் மெரிடியன். இந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம நீடில் போடுறதன் காரணமாக மட்டுமே பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதை, ஸ்மால் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வார்மர், கால்பேடர், 4 மெரிடியமே இணைக்கக்கூடிய கிராசிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. இதனுடைய இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், ஷோல்டரில் வரக்கூடிய பெயின், வாதம், வலி, இதுக்கு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். லோக்கல் கம்ப்ளைண்ட்டாகவும் பயன்படுத்தலாம். கழுத்தில் வரக்கூடிய பிடிப்பு வலிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். முதுகு வலிகளுக்கும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்னஸ் மரத்து போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தலாம். அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், நம்மளுடைய முதுகுக்கு மேல்புறத்தில் இருக்கக்கூடிய அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே இதை பயன்படுத்தலாம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், ஷோல்டர்லுக்கு ஷோல்டரில் வரக்கூடிய பெயினுக்கு இதை பயன்படுத்தலாம். அந்த மெரிடியனில் வரக்கூடிய அப்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். ஷோல்டருக்கு ஒரு அற்புதமான புள்ளி அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. நெடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், பர்பெண்டிகுலர் நெடில் இன்செர்ட் பண்ணலாம். 0.5 1 வரைக்கும் நெடில் இன்செர்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல எஸ்ஐ 13. இந்த பாயிண்ட்டோட இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, சேம், ஷோல்டரில் வரக்கூடிய பெயினுக்கு பயன்படுத்தலாம். அதில் வரக்கூடிய வலி, வாதம், வீக்கம், நம்னஸ்ஸு, கழுத்து பிடிப்பு, இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இதை தாண்டி லோக்கல் கம்ப்ளைண்ட்டாகவும் பயன்படுத்தலாம். இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், ஷோல்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம், அதில் வரக்கூடிய பெயினுக்கு பயன்படுத்தலாம். இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. நெடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், பர்பெண்டிகுலராக நெடில் இன்செர்ட் பண்ணலாம். ஒப்ளிக்காகவும் நெடில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். 0.5 1 வரைக்கும் நெடில் இன்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல எஸ்ஐ 14. இந்த பாயிண்ட்டினுடைய இண்டிகேஷனும் சேம், கழுத்தில் வரக்கூடிய ஸ்டிஃப்னஸுக்கு, சடனாக வரக்கூடிய ஸ்டிஃப்னஸுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். நம்னஸ்க்கு பயன்படுத்தலாம். ஷோல்டர் வலிக்கு பயன்படுத்தலாம். முதுகு வலிக்கு பயன்படுத்தலாம். பேக் பெயின் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். தோல்பட்ட வலி, வாதம், வீக்கம், கழுத்து பிடிப்பு, தோல்பட்டில் வரக்கூடிய நம்னஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இதை தாண்டி லோக்கல் கம்ப்ளைண்ட்டாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இந்த மெரிடியன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அற்புதமான பாயிண்ட்டு, ஷோல்டர் பெயினுக்கு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு, பெயினை குறைக்கிறதுக்கு இந்த
பாயிண்டா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. நீடில் டெக்னிக் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஒப்ளிகா நீடில் இன்சர்ட் பண்ணணும், 0.5 சூன்ல இருந்து 0.8 சூன் வரைக்கும் நீடில் இன்சர்ட் பண்ணா போதுமானது. அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல SI-15, இதனோட இண்டிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஸ்துமாவுக்கு பயன்படுத்தலாம், இருமலுக்கு பயன்படுத்தலாம், ஷோல்டரில் வரக்கூடிய பெயினுக்கு, பேக் பெயினுக்கு, நெக் பெயினுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் லங் சீயை வந்து டிசன்டிங் மூவ்மெண்ட்ல எடுத்துட்டு போகிறதுக்கு இந்த பாயிண்ட்டை ஃபங்க்ஷன்ஸாக பயன்படுத்துறது உண்டு. இந்த மெரிடியில் வரக்கூடிய அப்ஸ்ட்ரக்ஷனை எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம், இந்த மெரிடியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம், பெயினை எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது உண்டு. நீடிலின் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒப்ளிகா நீடில் இன்சர்ட் பண்ணலாம், 0.5 சூலேருந்து 0.8 சூன் வரைக்கும் நெடியில் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். இன்றைக்கி இந்த வீடியோ பகுதியில் நம்ம SI-11 SI-15 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ போட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உடனே விடையிறது நான் கண்ணன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அக்குபஞ்சர் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் இணைஞ்சு பயணிங்க, லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.